கிளிப்புல தான் முதலாளின்னு எல்லாரும் முறுக்கிட்டு தெரியாதீங்களா? உங்களுக்கு கணக்கு வழக்கு பாக்குற முதலாளியே நான் தான். ஒழுங்கா வேலையை பாக்கணும். கிளிப்புக்கு தெரியுமா? வாக்கம்மா என்னையா? இங்க வாத்தா வாடியன் செல்லம். இந்தா இதை அப்படியே குனிஞ்சு வளைஞ்சு மாட்டுக்கு போடு. என்ன சொன்ன? அட குனிஞ்சு வளைஞ்சு போடுமா, அப்பதான் மாடு மூடா பால் கறக்கும்னே. இது என் புருஷனுக்கு தெரிஞ்சது. உன் முக்காட்ட அவசர் கிழிஞ்சிரும் போயா. அட எப்பயுமே ஜீவராசி மேல அன்பு செலுத்த பாருங்க, அப்பதான் ஆயுசு கூடும். எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கலாம். பெரிய ஒபாமாட்ட பேசுறாரு, வேலையை பாடுறான். ரெண்டு காலில் நின்னாலே உனக்கு பேலன்ஸ் இருக்காது. இதுல ஒத்த காலில் நின்று தம்பி பாதி என்ன டூ எச் கிரேப்பாட்டு ஒண்ணு விக்கிறாங்க, அதை வாங்கி குறியா. எது உருளுது எது நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நான் வளர்ந்துட்டேனே மம்மி, நீ ஆயுசுக்கும் சொல்ல முடியாது. இப்ப என்ன? ஐயா தேனினா பல மலர்களை தாண்டி தான் வரணும். நீ தேனி இல்ல வண்டு. அடி குண்டு சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் எப்ப பாரு சேச்சு குடியே சுத்தர். ஓ மாதா எங்கள் குல மாதா, குளங்காக்கும் கோ மாதா. நமிதா முதலாளி பாட்ட கேட்டு மூடாயிட்டீங்க. ஐயா அம்மா துதிய மாத்தி பாடிட்டேடா. கரெக்டான டூன்ல பாடுறதுக்கு நான் என்ன பி சுசிலாவா இல்ல இளையராஜாவா? அல்லையில முட்டி புட்டிய ஜெயிச்சோட பேசுவேன் பழகுவேன், ஆனா ஓ மேலதான் அன்பு செலுத்துவேன். இருக்கு என்ன ஒரு உமா குடு. அங்கடா நீ பண்ற சும்மா சும்மா. நீங்க வாடா. ஏய் நீ உபாத நல்லா தவுட்ட கரமா, நீ வாடா. ஏண்டா சப்பாணி மாதிரி நான் விழுந்து சரிஞ்சு போய் கிடக்குறேன், அங்கடா உனக்கு சாப்பாடு. என்ன சேச்சி ஓதுல மட்டும் கறவை கம்மியா இருக்கு. தீவனம் சரியா போட்டது. தீவனம் உனக்கா மாத்துக்க? எனக்கு எதுக்கு நீங்களிடத்தில் கேட்கணும்? அப்படின்னா இப்ப இந்த கறவை கூடுதல் வேணும். ஆமா சிங்க கூட்டா வந்த கற. ரெண்டு பேர் இருக்கும் போது அவனை மட்டும் நீ எதுக்கு கூப்பிடுற? முதலாளினுங்கிற பயம். செத்த கிளிக்கிட்ட ஜோசியம் பார்த்து எந்த பிரயோஜனம்? மட்டமா பேசி விட்டாலே. நான் குடியேத்தும் போது பார்த்து விட்டாலும் முதலாளி தனாம குடியேத்துவீங்க. டேய் எங்க ஊர்ல டவுசர் போடுறதாண்டா குடி ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க, அத நீ தப்பா நினைச்சுக்கிறான். நீ ஒண்ணு செய்ய வேணா, இவன் பேச்சிலே உனக்கு சந்தா கட்டி விடுவேன். அவன் ஜாக்கிரதையாரு, நீ போ, நீ வாடா. முதலாளி இவங்க கறவைக்கு நான் வேணா கோஆபரேட்டிவ் பண்ணட்டுமா? நீ எந்த கோவா ரொட்டி பண்ண வேணா கொலை பண்ணி விடுவேன், நீ வாடா, நீ போ. சர்வம் ஜஜதே. பிரசாதம் எடுத்துங்க. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே பதேனா வினோதி சர்வம் ஜஜதே. ஹலோ எஸ்கியூஸ் மீ, உங்க பூங்க அண்ணா துர்க பிரஜோதஜா பொண்ணு அழகா இருக்கு. ஒருவேளை காது கேட்காதோ? கேக்குதே. ஏங்க நில்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த பூ இல்லங்க, இது சாமி பூங்க. வேணும்னா என்ன போறீங்க, அப்புறம் வேண்டதை பழிக்காம போயிருங்க. ஹலோ இந்த பின்னால வர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. சரியா போச்சு, பின்னாடி வரதான் உங்க பிரச்சனையா? இந்தா முன்னாடி வந்துடுற, புடிங்க. கடவுளே இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க. அதனால புது டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க, போட்டுக்கிட்டு போ. பார்வதி சொல்லுங்க மாமா. அந்த புது ட்ரெஸ்ல மறக்காம மஞ்சள் தடவி அனுப்பணும், யாருக்கனோ அது பற்ற போகுது. வரட்டுமா அப்பா? ராஜா பையங்கப்பா அவனை பார்க்கத்தாம போய்கிட்டு இருக்க. அப்படி நினைச்சு பண்ணல சார். இல்ல என் பொண்ணு தொட்டு கும்பிடுற சாமி திரும்ப தொடாத தான் அவளை கோயிலுக்கே அனுப்புறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வைப்பேன். பொண்ணுக்கு இந்த விஷயம் நம்ம பொண்ணுக்கு தெரியக்கூடாது, புரியுதா?
எங்கயா பையா? கீழ இங்க இங்க இது மேல இங்கதான் அங்கே தான் போய் இன்னும் இருக்கானா இவன் தானாவ விசாரிச்ச சார் பையன் வெளியூர்காரன் தெரியாம கை வச்சிருக்கான் சார் தெரிஞ்சே கை வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும் வணக்கம் முதலாளி வணக்கம் முதலாளி யார் யார் முதலாளி நீதான் முதலாளி கிளிப்பிள்ளைன்னு பேர் சொன்னா ஊரே கிளியுது நீங்க போய் எனக்கு பயப்படுறீங்க பேச்சு கொடு பேச்சு கொடு சரி பார்க்க வெளியூர்காரன் மாதிரியே இருக்க பண்ணையில உனக்கு என்ன வேலை அதுதாங்க வேணும் பண்ணையில உனக்கு என்ன வேலை வேலை தாங்க வேணும் என்ன வேணும் வேலைக்கு சேர்ந்ததும் ஃபுல் டீடைல் சொல்லணும் முதலாளி என்னது வேலைக்கு சேர்ந்துட்டியா கையை கட்டணும்ல கை கட்டினாவே வேலைக்கு சேர்ந்த மாதிரி நீ சும்மாடுறா கதிரு பெரிய புதுரா இருக்க நீ வேகன்சி இல்ல வாடிய மாடி லக்கேஜ் எடுத்துக்க எடுத்துக்கிடி செல்லா போடிய புல்டாக்கு நீ வாடா ஜிங்கா அந்த பையல எப்படி கழட்டி விட்டேன் பாத்தியா கரெக்ட் புது பையல வேலைக்கு வச்சுக்கிட்டா என்ன நீ துணிமணி எல்லாம் மாத்திட்டு மண்டை கட்டெல்லாம் போட்டுட்டு பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா சும்மா டூப்ளிகேட் முதலாளி உன்னையத்த வெளியில தள்ளி விட்டல நீ எப்படி உள்ள வந்த முதலாளி நீங்க அப்படி சொல்லாம முதலாளி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு எதுக்கு இந்த முதலாளி குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வங்களுக்கு ஃப்ரீயா பால் ஊத்துற நீங்க தெய்வத்துக்கே தெய்வம் நானா ஆமா ஆமா டேய் புள்ள யார் சொல்லிய போட்டியா இனி அவன் பிளாஷ்பேக் போயிருவேன் நீ வேலையை பாரு பாப்பா ஒன்னும் வேலையை பிரில்லியன்ட்டாவும் பேசுற அதே நேரத்துல இனிமேல் கரெக்டும் பண்றேன் என்னைக்கு இருந்தாலும் பண்ணையில எனக்கு அண்டர்ல தான் வேலை பார்க்கணும் ஓகே டவுசர் முதலாளி அடுத்த தடவை மண்டையில அடிக்கறா சாக் அடிச்ச மாதிரி குள்ள போடுங்க அன்பு மகனே கிளிப்பிள்ளை நீ சாகரத்துக்குள்ளார இந்த ஊரே இல்லனாலும் ஒருத்தராவது உன்னைய தெய்வமேனு கூப்பிடணும் அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் டிஸ்கோ சாந்தி அடையும் முதலாளி முதலாளி என்ன ஃபிளாஷ்பேக் முடிஞ்சா அத விடுடா அவன் போயிட்டானா அவன் வேலை சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு எல்லாரும் வீக்னஸ் அடிச்சே வேலைக்கு சேர்ந்துறாங்க மனோர் சார் கிளையண்ட் எல்லாம் ஈவினிங் வந்து பாக்க சொல்லுங்க ராசப்பா ஜாமீன் சார் ஐயா செத்து போன என் மூத்த மகன் ரூபத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட சாமி அவன் பக்கம் நியாயம் இருந்தது அதனாலதான் அவனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது சரி சாமி பீஸ் எம்புட்டுன்னு சொன்னீங்க 10 லட்சம் ரூபா இருக்கா 10 லட்சம் என்கிட்ட இல்லையே சாமி அம்மா என்ன மூத்த மகன் சொல்லிட்டீங்க நான் போய் உங்ககிட்ட காசு கேட்கலாமா சரி 1 ரூபா இருக்கா இது போதுமா சாமி இந்த 1 ரூபா கூட எனக்கு இல்ல எனக்குள்ள இருக்கிற வக்கீலுக்கு டேய் இனிமேலாவது ஒழுங்கா ஆத்தாவ பாத்துக்க போட ரொம்ப நன்றிங்க பாப்பா ஆ போயிட்டு வாமா வணக்கம் வக்கீல் சார் வணக்கம் வணக்கம் வாங்க வள்ளி எப்படி இருக்கா ஆ வள்ளிய நாங்க நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கேஸ் தான் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு யோ எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கிறதுக்கு இது ஒண்ணு சாதாரண கேஸ் இல்ல வள்ளியோட கேஸ் பெரிய கேஸ் பாம்பு அடிக்கிற மாதிரி பாம்பும் சாகணும் அதே சமயத்துல கம்பும் உடைய கூடாது அவசரப்பட்டோம் யாருக்கும் 5 பைசா தேராது அது மட்டும் இல்ல கேஸ் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான் பொறுமையா இருங்க என்ன சும்மா ஒண்ணு இல்ல இந்த பக்கம் வந்தோம் அசிஸ்டன்ட் பணம் வேணும்னு கேட்டிருந்தாரு அதான் கொடுத்துட்டு போலான்னு வாங்கிக்கப்பா சார்ட்டு கூட வாங்கிக்க சரி ஏதாவது கேஷுவலா இருந்தா வாங்க கேஸ் விஷயம்னா நானே கூப்பிடுறேன் ஓகே கிளம்புங்க ஏதாவது ஃபோன் பண்ணு தம்பி சரிங்க சார் வாங்க வர்றோம் சார் சார் கண்ணா கேளு என்ன சார் நீங்க 1 ரூபா கொடுத்த வேண்டாம் அவ்வளவு அன்பா பாசமா பேசுறீங்க சரி லட்ச லட்சமா கொட்டி கொடுக்குறாங்க சார் அவன்கிட்ட 1 நாள் கூட இப்படி பேசலையே கோவப்பட்டே பேசுறீங்க அதுவா அவர் அவர் வாழ்க்கையில் 1000 அர்த்தங்கள் டொட்டோ டொட்டோ டோ வரச்சல இல்லையா நிக்க முடியாதுங்க ஏமா நீ வா பசிக்குது எத்தனை விஞ்ஞானி எத்தனை வேலைக்கு வச்சுக்கிறது ஐயா ஐயா வாழ்வுத்துங்கயா போய் மேலே பாரியா டேய் என்னடா அலப்புற கொடுக்குற ஐயா ஐயா என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க கொஞ்சம் பால் ஊத்து சொல்லுங்கயா எங்கடா உங்க குழந்தை ஐயா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பசி கரக்கத்துல தூங்குதுங்கயா தூங்குதா ஃபர்ஸ்ட் எழுப்புடா ஏண்டா உன் புள்ளை எழுப்புனா கத்துமா கத்தட்டு பாப்போம் என்னடா சிங்கம் ஐயா என் புள்ள கத்தாதுங்கயா எந்திரிச்சா விரட்டி விரட்டி கொப்புவா ஐயோ சின்ன கிடா பாரு
நைனா நாகு ஐயா கிட்ட எவ்வளவோ பால் கேட்டு கெஞ்சி பார்த்தேன், ஒரு சொட்டு பால் கூட தரல. நீயா வகுத்துக்கு குடிச்சிட்டு ஐயா ஒரு போடு போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துடுற. ஓகேவா? எழுதி வச்சிருக்கு, சீக்கிரமா ஒரு போடு போட்டு வந்து சேரு. டாடா. இங்க பாரு, ஏதோ புள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாடா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி போய் நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் பாய்த்தது யார் சொல்லு பாம்பே, என் முதலாளி நெஞ்சு மேல நிக்கிறியே என் பாம்பே. என்ன டீட்டெயிலா சொல்ல போகுது, முதல்ல அதை தூக்கி போட்டு நீ காப்பாத்துப்பா, சொன்னி வைக்கிறேன். பாம்பு போயிடுச்சு, அது சும்மா போல ஒரு போடு போட்டுதான் போயிருக்கு. ஐயோ எப்போ நீ பொன்னாமலி ராகத்தை கண்ணை மூடிக்கிட்டு தப்பா பண்ணில அப்பத்தே. அட விடுங்க முதலாளி, நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்படி ஏதோ சொல்லி சொல்லிதான் நான் மட்டமல்லாக படுக்கப்பட்டே இருக்கிறது. ஒரு அறப்பாடி வண்டி, அதுக்கிட்ட அவளை பிள்ளைத்தப்பு தூக்கிட ஆரம்பிட்டயா? சேம் எவைட்டுடா, அப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்கடா. இனிமேல் கிளிப்புல உசுரோட வரவே மாட்டான். நான் நினைச்ச மாதிரியே இந்த பண்ணை எனக்கு தான். உங்க சித்தப்பாங்களுக்கு தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடுமா? தெரிஞ்சாதானே சொன்னா கேட்க மாட்டீங்க, கொஞ்சம் பாத்துமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அங்கிள். கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கொடா ஐயா. என்னம்மா இது? அவன் தான் மோதனாங்க. வண்டியை மோதி இடிச்சு போட்டு உள்ள என்னதான் பண்ற? என்னடா கே இல்ல டி, ஏய் மரியாதைய பேசு. ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாத உனக்கு எல்லாம் என்ன மரியாதை? முதலாளி சும்மா இருங்க, இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. என்ன பேசுற நான்சென்ஸ்? ஆ நான்சென்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் லைசென்ஸ் எடு. அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இங்க பாருங்க தம்பி, முதலாளி லைசென்ஸ் இல்லாமலே இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட வேலையை சேர்ந்திருக்குனா எவ்வளவு பெரிய கேடியா இருக்கும்? முதல்ல கொட்டின 100 லிட்டர் பாலுக்கு 2000 பணத்தை கொடு. ஹலோ, அது 50 லிட்டர் தான். அது உன் கணக்கு, 50 லிட்டர் பால் 50 லிட்டர் தண்ணி, இது கதிர் கணக்கு. என்ன நீ முதலாளியை பாத்துட்டு இருக்க? இது சுத்தப்பட்டு வராது. இப்பவே ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்தை கூட்டா. வேற ஊருக்குள்ள உனக்கா 1 ரூபாய் வரமாட்டான். வர வேணாம், நான் போறேன், பெரிய வீட்டை பாக்குறேன், நேரத்து கேக்குறேன். வேணாம் வேணாம் இருங்க, இங்கேயே பேசிட்டுக்குறோம். ஆ அது டிரைவருக்கு பயம் வந்து பாருங்க, இவ்வளவு விவரம் தெரிஞ்ச என்னையே கட்டை கொடுக்கறாளே, ஒரு இழுச்சவை மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பா? சரி இந்தா பொடி. என்ன 1000 ரூபாய் இருக்கு, மீதி உங்க அப்பனா தருமா? இங்க பாரு, மீதி நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து கொடுத்துறேன். இந்த கதருக்கு வார்த்தை எல்லாம் சுத்த வேணும், மிஸ் ஆச்சு நாளைக்கு காலையில பேப்பர்ல கொட்ட இடத்துல மேட்டர் பெருசாயிடும். ஏப்பா என்ன ஓரா பேசாத, குடுக்க வேண்டாங்கல்ல முதலாளி. நீங்க சொல்றீங்கன்னா நம்பிக்கையில போறேன். வந்தா நீங்க நான் லூஸ் அங்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிர வேண்டாம். ஏனடா அடிப்பதை நிறுத்தி விட்டாய், நெஞ்சில் ஈரமில்லாதவனே அடி. அப்படிலாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு மூச்சு வாங்குது, ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிட்டேன். உன் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நன்றி, தொடரும்னு போடாத, தொடரட்டும். மம்மி டாடி சச்சா மைனா வந்துட்டாங்க. ஐயா பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர ஜெய்சங்கர் மாதிரியே வருவாங்க. கேவலம் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு டாப்டர்ஸ் லேபர் உங்களை போய் அடிக்கிறான், என்னால தாங்க முடியல. முதலாளி கதீர் அவன் கடமையை தடுக்காத. என்ன முதலாளி கடமை?
25 லிட்டர் பாலாவே ரோட்ல குட்டிட்டு கேட்டா வண்டி சிலிப் ஆயிருச்சுன்னு கேவலமான ஒரு லாஜிக்க சொல்றேன். அதுக்கு நீங்க தான முதலாளி அடிக்கணும். பிள்ளை கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கட்டுமே, தப்பானவன வேலைக்கு செத்தது என் தப்பு தானே, அதான் தண்டனைய நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். டே தப்பானவனே, நீ கண்டினியூ பண்றா. முதலாளி என்ன அசைவே இல்ல. முதலாளி முதலாளி ஐயோ முதலாளி செத்துட்டாரு, பண்ணிக்கு லீவு. முதலாளி போயிட்டாரு. ஏய், நான் அவளை சீக்கிரம் சாக மாட்டேன். கடைசி அடிதான் கதற வச்சு அடிச்சு புட்டு அமில் பேபி மாதிரி ஆக்டிங் குடுக்குறியா? முதலாளி அடிச்சது அவல்ல முதலாளி, நான் தான். அவன் கணக்குல நீயே ராஜா வரவு வைக்கிற. என்ன பண்றது முதலாளி, அவன் கொட்டது 25 லிட்டர் பால் தான், ஆனா நான் கொட்டினது 100 லிட்டர் பால் ஆச்சு. என்னைய சாட்டையாலே அடிச்சு சாவடிக்கலாம்னு எம்பிட்டு ஈஸியா முடிவு பண்றாங்க பாரு. நான் எதுக்கு பாரு உங்க சாவடிக்கணும், நான் உனக்கு விட மாதிரி இல்ல. கொட்டின பாலுக்கு பாதி காசு வாங்கி வந்தாச்சு, மீதி காசு நாளைக்கு தரதா பேச்சு. எந்த உத்தமப்பா அப்படி எக்ரிமெண்ட் போட்டது? உத்தம இல்ல, கருப்பு கலர் 3 நம்பர் கார்ல வந்த உத்தமி. முதலாளி உங்க சோழி டோட்டலா ஆப்பு. நீங்க நேரா சுடுகாட்டு போய் பெரிய பள்ளமா தோண்டி படுத்துக்கங்க, நான் குவாரிக்கு ஆர்டர் பண்ணி குருமணலா போட்டு மூடிடுறேன். அப்பா கதிரு, மட்டமல்லாக்க அவ கால்ல விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா. மென்றா நீங்க சும்மாவை கொடுத்தாங்க, கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க. கதிரு, அவங்க 4 கத்தி ஒன்னா வகுத்துல குத்தி 2 கொம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பையில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. இத முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாயா ராஜா. சரி முதலாளி, இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா செல்லா. காயம் பட்டிருக்கு ஒரு கும்பிடு போ. என் பாசத்தை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க கோபா? பேச்சுக்கு சொன்னா அப்படி நடக்கிறவ யாருக்கு பயப்பட மாட்டேன். பிடிவாத வெளுப்பான். சோ இத்தனை வருஷமா அவன் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். வெளுத்ததெல்லாம் பால் நம்பி ஏமாந்துட்டேன் போல இருக்கே. யோ வெளுப்பு, காலை விட்டு போற பாரு. ஆளே வேறையா, என்னப்பா பிரச்சனை? வெளுத்தெல்லாம் பால் நீங்க தானே சொன்னீங்க. வெளுப்பு போயிடுச்சு, பால் வந்துருச்சு. நீ இந்த வீட்டுல பால் ஊத்தி நான் பார்த்ததே இல்லையா? ஒத்தடி பால் ஊத்துனே. பாதையில ஊத்துனதுக்கு இங்க பணம் வாங்க வந்திருக்கியா? ஊத்துனது உங்க ஆளுங்க ஆச்சா? எங்க ஆளுங்களா? அவங்க பணத்து கூட பால் ஊத்த மாட்டானுங்களே. எப்படி ஊத்துனாங்கன்னு சுருக்கமா சொல்றேன். அதாவது ஒத்தடி பாதையில டிவிஎஸ் 50ல 100 லிட்டர் பாலோட டர் டர்னு டக்குன்னு சொல்லு. டக் சரிதான். இன்னைக்கு 7.5 நினைச்சேன், 15 போல இருக்கு. எஸ்கியூஸ் மீ. எஸ் ஒரு ஸ்மால் டவுட். என்ன டவுட்? நீங்க ஜட்டி போறது இல்லையா? எப்படி கண்டுபிடிச்ச? பாலிஷ் போட்டு உங்க செருப்புல தெரியுது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமே ஜட்டி போட போறீங்க. பாலிஷ் போட்டு செருப்பு போடுறது இல்லைன்னு என்ன சொன்னாலும் போட போறது இல்ல. சரி மேட்ருக்கு வாங்க. என்னது கொட்டினது 100 லிட்டர் பால், லிட்டருக்கு 20 ரூபாய். நிறுத்து, இதுக்கு மேல கணக்கோட வேலை. கொட்டினது 100 லிட்டர், லிட்டர் எவ்வளவு? 20 ரூபாய். பகல் கொள்ளையா இருக்க. 20 × இதெல்லாம் நான் ஏன் போடுறேன்? அதை நான் பார்க்க சொல்லியே. சரி நீ இப்ப என்ன சொல்ல வர? கொட்டின பாலுக்கு காசு தரணும். எங்க ஆளுங்க தான் கொட்டினான்றதுக்கு என்ன சாட்சி? உங்களுக்கு ஒண்ணும் புரியாது, உங்க டிரைவரை கூப்பிடுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே. டிரைவரை கூப்பிடுறேன், கேக்குறேன், ஏதாவது சொதப்பனது தெரிஞ்சது நிக்க வச்சு வகுந்துருவேன். முருகையா ஐயா, அழகான பொண்ணுக்கு ஆம்பளை பேர் வச்சிருக்கீங்க? ஆம்பளைக்கு பொம்பளை? யோ என்னையா குழப்பற? முதலே வந்தாரு. ஆமாங்க அண்ணன், இவர் தாங்க முதலாளி. போயிருக்கீங்க அவனே சொல்லிட்டு அவனே போறான். நீங்க போங்க. குழப்பிட்டாங்க ஐயா. புரிஞ்சுகிட்டீங்களே? 8 நாள் 11 என்ன மேல லூசுத்தனமா இருக்கீங்க? நல்லவங்களை போய் கட்டணும் சொல்லிட்டீங்களே. கதிரு, நான் லூசுதே? நல்லவங்கன்னு சொன்னியே, அவங்க யாரு? வேற யாரு, அந்த பெரிய வீட்டுக்காரங்க தான். காசை திருப்பி கொடுக்க போனா மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க பிடிங்க.
எல்லா டீடெயிலா கேட்டியா? சொல்ல விடலையே, குழப்பிட்டானே அந்த கணக்கு பிள்ளை. முதலாளி முதலாளி, இவன் எந்த விஷயத்தையும் தெளிவா யார்ட்டையுமே சொல்லல. இவனை டைட்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி கவுத்தி விட்டுருவான். ஏங்க ஆணியே புடுங்க வேணாங்கிற மாதிரி என்ன எதுவுமே சொல்ல விடலங்க. கதிரு, நீங்க என்ன நாலு காசு சம்பாரிச்சு குடுப்பீங்கன்னா வேலைக்கு சேர்த்து இப்படி பண்ணிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்ண முதலாளி? ஒண்ணு இல்ல, குடுகுடுன்னு ஓடி போய் பாட கட்டுறவனையும் சங்குதுரனையும் டக்குன்னு கூட்டு வா. ஏண்டா அவ சும்மா இருக்கிறவனை எடுத்து குடுக்குறியாரா? போடா. இந்த விஷயம் முதல்ல அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னுக்கு இந்த காசை கொண்டு போய் அந்த பிளேட்டை கொடுத்து இதுக்கு என் முதலாளிக்கு எந்த சம்மந்தம் இல்லைனு போய் சொல்லிட்டு வாப்பா. முதலாளி நீங்க எனக்கு முதலாளி, நீங்க போய் எங்கிட்ட கெஞ்சலாமா? காசை கொடுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பவுன்னு ஏ செல்ல, நீ போப்பா. கொஞ்சாதுங்க, தெரிஞ்சிட போகுது. அடே இங்க வாடா முதலாளி. ஐயோ நீ போடா. சரிங்க முதலாளி. அடே நீ இங்க வாடா முதலாளி. ஐயோ கதிரே நீ போடா, சிங்கேஜ வாடா, போதுமாடா. ஓகேடா. ஐயோ நான் பாட்டுக்க செவனேன்னு நாலு காமெடியங்களை வச்சு பொழப்பு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பைட் மாச சவாசம் ரொம்ப தப்புடா முதலாளி. இந்த தீவனை தெங்க ஊத்த? என் தலையில ஊத்து. சரி. முதலாளிங்கிற பயமே இல்ல. இல்ல, ஏனா செத்துக்கிடிதான் கொண்டாதே. முடிஞ்சிருச்சு. மைனா மைனா நெஞ்சுக்குள்ளே. ரவுடி மாதிரியும் இல்ல, ஸ்டூடெண்ட் மாதிரியும் இல்ல. அண்ணல வர எட்டி சைட் அடிக்கிறான். உள்ள இருக்கிற ப்ரொபசர் வர நம்ம ஆளு. எதுக்கும் தைரியமா கேட்டுருவோம். தம்பி தம்பி, அட சு, கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீங்க தப்பா நினைச்சிங்க. காலேஜுக்கு வரவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆமா, நீங்க யாரு? நான் இந்த காலேஜோட ப்ரொஃபசர். நீங்க கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? ஐயோ பஞ்சர் ஆயிச்சா? சில கேள்விங்களுக்கெல்லாம் பதில் கிடையாது. வந்த விஷயத்தை சொல்லு. எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு இங்க படிக்கிறாங்க. பேரு? ஊரு சங்கரன் கோவில். நல்ல பதில். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? குற்றாலத்துல இருந்து ஒரு 25 பேர், தென்காசில இருந்து ஒரு 80 பேர், அப்படி இப்படின்னு ஒரு 200 கேர்ள்ஸ் இந்த காலேஜுக்கு வர்றாங்க. இவ்வளவு டீடைலா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த காலேஜிலேயே புள்ளி விவரம் தெரிஞ்ச ஒரே ப்ரொஃபசர் நான் தான். ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ராஜா, எம்ஏ பிஹெச்டி. பசங்க எல்லாரும் செல்லம்மா புள்ளி ராஜான்னு சொல்லுவாங்க. இல்ல சார், எனக்கு 200 பொண்ணு வேணாம். சங்கரன்கோயில் இருந்து வர ஒரு பொண்ணு. ஹலோ, உங்ககிட்ட என்ன ப்ரொஃபசர்னு தானே சொன்னேன்? ஆமா. புரோக்கர்னா சொன்னேன்? இல்லையே. அப்புறம் ஏன் இவ்வளவு ஊண்டிங்கா டீல் பண்ற? சார், நான் பார்க்க வேண்டிய பொண்ணை காட்டி விடுங்கன்னு சொன்னேன், கூட்டி கொடுக்க சொல்லியே. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நம்ம சரியா தான பேசுறோம். உண்மையா பேசுறீங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேர் சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு கூட்டி கொடுத்துறேன். காட்டி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி. இருக்கட்டும். சங்கரன் கோயிலே அவங்க வீடுதான், ரொம்ப பெரிய வீடு. அவங்க மகாலிங்கம் ராஜலிங்கம்? எஸ், சேம் லிங்கம் பிரதர். பேரை சொன்னோன்னே புள்ளி மறைஞ்சிருச்சு. சின்ன வயசுல பல பிரச்சனை பார்த்ததாங்க இந்த கதிரு. உங்கள்கிட்ட தாங்க பேச்சு. இந்தாங்க உங்க பணத்தை பிடிங்க, நான் வச்சுங்க.